ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி. நான் ரகுகோபால் ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சுகர் ஸ்டாக்கை பற்றி கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். போத் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாக வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த சுகர் ஸ்டாக்கை வந்து ஏன் வந்து நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது, அதாவது 10,500 crores வந்து சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பூஸ்டப்பாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க மணியை வந்து. ஸோ அதனால் இந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸ்ட் வீக்காகவே ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்தது. ஸோ இந்த ரேலி இன்னும் கண்டினியூ ஆகுமா, லாங் டர்மாக இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத, ஏன்னா ஸ்டாக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் இல்லாமல் ஸ்டாக்கில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரே நாளிலே வந்து 80% இறங்கின ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸையுமே நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதே இந்த டெக்னிக்கல் தெரியாமல் கமாடிட்டியில் இறங்கக்கூடாது, ஃபண்டமெண்டல் தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கக்கூடாது. நீ இன்ட்ராடே பண்ணுறது வந்து வேறு, அன்றைக்கி வாங்கி கொஞ்சம் நஷ்டமோ லாபமோ கொடுத்துட்டு வந்துடலாம். பட் நம்ம ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு முடிக்கங்களாட்டி அங்கே எது எவ்வளோ நியூஸஸ் வந்து வரும். அதனால் ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல் அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபண்டமெண்டலை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு 6 பேசிக்ஸ் கார்னராக நம்ம வந்து பார்த்து அந்த ஃபண்டமெண்டலை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அந்த கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லாஜிக்கை நம்மளே திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போது ஒருத்தருக்குன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்குறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhs கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 lakhs கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யோசிப்போம்ல, இவர் வந்து அவருக்கு வந்து வீடு இருக்கா, அந்த வீடு வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கும். ஒரு 20 லட்சரூபா மதிப்புடைய ஒரு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா ஓகே, சரி 20 லட்சரூபா மதிப்பு வீட்டில் இருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து 50 லட்சரூபா கடன் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் எல்லா கடன்காரங்களும் வந்து அவரை நெருக்கினாலே காணாமல் போயிடுவார், அவங்களே அதை வந்து வீடை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போதும் நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து சேஃப்டி கிடையாது. மூணாவது வந்து சரி ஓகே, அவருக்கு கடன் எதுவும் இல்லை ஆனால் சொத்து இருக்குது, சரி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, ஒன்றுமே ஏர்ன் பண்ணல அப்படின்னா இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து திருப்பியும் அந்த இது வந்து கம்மியாகலாம், ஜீரோ ஆகலாம். ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு 20 லட்சரூபா வீடு வச்சுருக்காரு, பர் மந்த்துக்கு வந்து 1 lakh வரைக்கும் சேலரி வாங்குறாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம 1 lakh வந்து கொடுக்கலாம், ஈவன் நீங்கள் 5 lakhs கொடுத்தா கூட அது திருப்பி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுவாங்க சாதாரணமான ஒருத்தர் கொடுக்கும்போது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது பண்ணும்போது மட்டும் ஜஸ்ட்டு கேண்டிலை மட்டும் பார்த்தோ இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்தோ நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, ஒரு அதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது, அதனுடைய நெக்ஸ்ட் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி போட்ட அமௌண்ட் வந்து இன்னும் 2 வருஷம் கழித்து இது வருமா, இல்லை வந்து அதே லெவலில் இருக்குமா, அதே போல் ஏதாவது வந்து இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கையிருப்பு எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய கையிருப்பு எவ்வளோ இருக்குது, கடன் விகிதம் வந்து எவ்வளோ இருக்குது, அதே போல் அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து வியாபாரத்தில் கிடைச்ச அமௌண்ட்டை வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வந்து ஒரு 1000 crores கிடைக்கி அப்படின்னா ஈவன் வந்து 500 crores வந்து திருப்பியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே இதிலே வந்து வர லாபத்தை வந்து அந்த தொழிலே போட்டோன்னா அந்த தொழில் வந்து மேலும் மேலும் வளரும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இவருக்கு வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த தொழில் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி அடையாது. அதே போல் இவ்வளோ ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக இருந்தால் கூட நமக்கு சீப்பஸ்ட் ரேட்டுக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 6 ஃபேக்டர்ஸை வந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஃபண்டமெண்டலை வந்து பார்க்கணும். ஃபண்டமெண்டலை பார்த்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து லோவஸ்ட்டு வேல்யூவேஷனில் இருந்தால் கூட டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்து ஒரு சரியான என்ட்ரி, சரியான அந்த டார்கெட் வரைக்கும் நம்ம வந்து மினிமம் டார்கெட் வரைக்கும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஆந்திரா சுகர்ஸ்.
நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஆந்திரா சுகர்ஸ். ஸோ ஆந்திரா சுகருடைய அந்த ஸ்டாக்ஸை வந்து இதில் டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் வந்து ரைட்னும் வந்து 349 ரூபாய் இருக்குது. அண்டு இதனுடைய ஃபண்டமெண்டலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபண்டமெண்டலை கிளிக் பண்ணும்போது இதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து வரும். என்ன செக்டாரில் இருக்குது, டைவர்சிஃபைடு செக்டாரில் இருக்குது, இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து இதில் கிடைக்கும். மார்க்கெட்டுடைய கேப்பு, ஏர்னிங் பர் ஷேர், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதில் டைப் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் கேப்னு பார்த்தா $946.71. ஸ்மால் கேப் கம்பெனி, ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 48. இண்டஸ்ட்ரியுடைய பிஇ வந்து 27.70. புக் வேல்யூ வந்து 300. ஸ்டாக்குடைய பிஇ வந்து 7.22. டிவிடன் ஈல்டு 2.86. ஃபேஸ் வேல்யூ 10. இதில் ஆந்திரா சுகர்ஸ் ஐவர்ஸ் ஃபைடு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 349 ரூபாய். ஓகே, ஸோ இப்போது இதனுடைய ரிட்டர்ன் ரேஷியோ வந்து பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஸ்டாக் எட்ஜ் ஆப்பில் வந்து ரிட்டர்ன் ரேஷியோ வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் ரேஷியோவில் வந்து போட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டாக் எட்ஜ் ஆப்பில் வந்து ரிட்டர்ன் ரேஷியோ வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் ரேஷியோவில் வந்து போட்டு பார்க்கலாம். ஆர்ஓசி 14.34, ROA 5.64. ஸோ ரிட்டர்ன் ரேஷியோவை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு குட்டில் தான் இருக்குது. அண்டு இதில் வந்து எஃபிஷியன்சி, அந்த கம்பெனி வந்து எவ்வளோ தூரம் வந்து எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எபிட்டா மார்ஜின் வந்து 17.95, 13.81, 7.70, 42.99, 367.46, 0.7, 3, 49.48, டேஸ் ரிசீவபிள், டேஸ் பேயபிள் வந்து 19.05, டேஸ் இன்வென்ட்ரி வந்து 79.78. ஓகே, ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனி வந்து நாட் குட், அந்தளவுக்கு வெயிட் பண்ணணும். அண்ட் மூணாவது ஃபேக்டராக நம்ம பார்க்குறது வந்து க்ரோத் ரேஷியோ. இதனுடைய ஃப்யூச்சர் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய ரேஷியோ. க்ரோத்துன்னு பார்க்கும்போது 2.26 அண்டு மைனஸ்
மைனஸ் 3.26 அண்டு இதுவும் வந்து மைனஸ் 19.37 இதுவும் மைனஸ் 4.01 அண்ட் க்ரோத் ரேஷியோ பொறுத்தளவுக்கும் அந்தளவுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இன்னும் பெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சால்வன்சி ரேஷியோ வந்து பார்க்கலாம். டோட்டல் டெப்ட் எக்யூட்டி வந்து 0.26, அகெயின் வந்து 5.76, 1.99. ஸோ சால்வன்சி ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து கேஷ் ஃப்ளோ, எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஷேர்ஸில். 76.67, 27.03. ஸோ கேஷ் ஃப்ளோ பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு குட் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பார்க்குறது வேல்யூவேஷன், அந்த கம்பெனி வந்து எவ்வளோ சீப்பான லெவலில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறது வேல்யூவேஷனு. ஸோ வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு 9.51, 1.11, 5.48, 5.49, அகெயின் 0.85. ஸோ இப்போ ஓவராலாக இந்த கம்பெனியானது அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது, அதனுடைய பொட்டென்ஷியல் ஏர்னிங்கை பொறுத்தளவுக்கு அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஈவன் வந்து எஃபிஷியன்சி அண்ட் க்ரோத் ரேஷியோ வந்து அதில் நாட் குட், பட் ஒரு ஸ்டாக் வந்து அதனுடைய லோவஸ்ட் டிமாண்ட் ஜோனில் வந்து இந்த ரெண்டையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ரிட்டனும் நம்மளுக்கு அதாவது சால்வன்சி, கேஷ் ஃப்ளோ இதெல்லாமே வந்து ஓகே. பட் நல்ல டிமாண்ட் ஜோனில் இருக்கும்போது இந்த க்ரோ எஃபிஷியன்சியும் இதுவும் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இட் அதனால் வந்து அண்டர் வேல்யூவில் தான் ஸ்டில் இந்த கம்பெனி வந்து குட்டான பொசிஷனில் தான் இருக்குது ஃபண்டமெண்டலை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு இதனுடைய டெக்னிக்கில் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ கரெக்டாக என்ட்ரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆந்திரா சுகருடைய மந்த்லி சார்ட்டு. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மந்த்லி சார்ட்டில் வந்து வீக்லியை வந்து கொண்டு வந்துக்கணும். வீக்லியில் வந்து என்ன மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. எந்த ஒரு அப் ட்ரெண்டுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஈவன் இது வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், பட் ஆனால் இதை வந்து இது கூட வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கூட சொல்லலாம். பட் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலுக்கான எந்த ஒரு ஷைனுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை மந்த்லி சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மந்த்லி சார்ட்டை பொறுத்தளவுக்கு 2016 ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. கடந்த 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான கரெக்ஷன் எதுவுமே கொடுக்காத ரேலி வந்து அதே ஃபாஸ்டில் கீழே வரும். நம்ம டெக்னிக்கலில் வந்து இது ஒரு ரூலு, எந்த ஒரு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு கரெக்ஷன் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்காது. இதே மாதிரியான ஸ்ட்ரைட்டாக போகிற மார்க்கெட்டு அதே ஃபாஸ்ட்டில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளோவில் வந்து கீழே இறங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து டெக்னிக்கலாக இப்போ அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஜோனில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஜோனு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இதிலிருந்து இங்கே ஜோனு. ஸோ இது இந்த லெவலை வந்து பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து டெம்பரவரியாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி வந்து நியூஸை வந்து பார்த்தா ஸோ அந்த நியூஸ்க்கான இது வந்து முதலே முடிஞ்சிரும், ஆல்ரெடி முடிஞ்சிரும்.
ஸோ ஒரு நியூஸ் வந்து வருது அப்படின்னாலே அதுக்கான ட்ரேடு வந்து 60-70% ஆஃப் ட்ரேடு வந்து அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். நமக்கெல்லாம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நியூஸ் வராதுக்கு முன்னாடியே இன்டெலிஜென்ஸில் ஏஜென்சியை வந்து ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருப்பாங்க. கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பண்ணுறவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போது டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்தால் மட்டுமே ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 357 இருக்குது. ஸோ என்ன தான் நியூஸஸ் பேஸ்டோ இந்த மாதிரி ரூமர்ஸ் பேஸ்டு யூகத்தின் அடிப்படையிலேயோ வந்து நம்ம ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல் வந்து ஓகேவாக இருந்தால் கூட இன்னும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பாட்டம் அவுட்டில் வரும்போது 250 இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது மட்டுமே நம்ம நினச்ச மாதிரி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நல்ல ரேலி கொடுக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது. ஓகே, டூ ஹண்ட்ரட் பெஸ்ட் சப்போர்ட். டூ ஹண்ட்ரட் டு 215. ஸோ இந்த ஜோனில் வரும்போது மட்டும் நம்ம பை பண்ணால் நம்மளுடைய ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் நம்ம மிடில் ஆன் தி வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிடில் லெவலில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே போகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது, கீழே வர்றதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம 50-50 அப்படிங்கிற இதுவே வந்து நம்ம ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து அதிலேருந்து வெளியே வந்துடணும். 50-50 அப்படின்னாலே அது கேம்பிளிங்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் 80% மேலே வந்து சான்ஸ் இருக்குன்னா மட்டுமே நம்ம ஒரு பிஸ்னஸையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையோ நம்ம கையில் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பை பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டு. என்ன தான் நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு குட் கம்பெனியாக இருந்தாலும் டெக்னிக்கலாகவும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ போகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.